நடிகை அனுஷ்கா கையில் 7 தமிழ் திரைப்படங்கள். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு காலத்துல குஷ்போட ஆதிக்கம் இருந்தது. அதற்கப்புறம் சிம்ரன், ஜோதிகா இப்படின்னு படிப்படியா வந்தாங்க. ஒவ்வொரு ஹீரோயின்ஸ் அவங்க காலகட்டத்தில் அதிகமான படங்கள் நடிச்சாங்க. இப்ப அனுஷ்காவோட ஆதிக்கம்னு சொல்லலாம். இவங்க நடித்த அருந்ததி படம் தமிழ டப்பாய் ஒளி அணிச்சு, அதற்கப்புறம் சிங்கம் படத்தின் மூலமாக இவங்க தமிழ்ல மறுபடியும் என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த படம் பெரிய லெவல ஹிட் அணிச்சு, அதை தொடர்ந்து அனுஷ்கா தெய்வ திருமகள் படத்தில் அழகான கதாபாத்திரம் நடிச்சாங்க. இப்ப அனுஷ்கா கையில 7 தமிழ் திரைப்படங்கள் இருக்கா, 4 தெலுங்கு படங்கள் இருக்கா. படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இப்ப நடிச்சிட்டு இருக்க படங்கள் கார்த்தி ஜோடியோர் பெரியிட திரைப்படம், அண்ட் அது மட்டும் செல்வராகவன் இயக்கத்தில் ஆர்யா ஜோடியாக இரண்டாம் உலகம் திரைப்படம், விக்ரம் நடிக்கும் தாண்டவம், அஜித்தோட ஒரு படம், சூர்யாவோட ஒரு படம்னு மொத்தம் 7 படங்கள் நடிக்க போறாங்களாம். சோ அனுஷ்கா ஒப்பந்தமான திரைப்படங்கள் 7 திரைப்படங்கள் தமிழ்ல, அது மட்டும் இல்ல தெலுங்குல 4 திரைப்படங்கள். அனுஷ்காவுக்கு இத்தனை படங்கள் கிடைச்சிருக்குன்னு யாரும் பொறாமைப்பட மாட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அவ்வளவு அழகா நடிகை, ஒரு திறமையான நடிகை. சோ அனுஷ்காவுக்கு இந்தியா என்ற சர்வகுண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.